வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் டியாக கேமிங் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு நியூ ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் காலண்டர் வந்து அப்படின்னா லீக் ஆயிருக்கு அந்த ஈவெண்ட்டில் நமக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தர போகிறாங்க அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த விடியில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஈவெண்ட் வந்துனா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்துனா நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஈவெண்ட்டாக நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க அப்படிங்கிறத இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க கொடுத்துவாங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி குயிக்காக அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நமக்கு எப்போவுமே கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் தனித்தனியாக ஒரு ஈவெண்ட் விடுவாங்க இந்த வாட்டியை வந்து போனால் அது எதுக்கு தனித்தனியாக விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஒரே ஈவெண்ட்டாக சேர்த்து நியூ நியூ ஏஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றா வரப்போகுது அதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் காலண்டர் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க நியூ ஏஜ் ஈவன்ட் காலெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ரிவார்ட்ஸ்ஸுமே அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தரப்போகிற ரிவார்ட்ஸ் தான் இந்த நியூ ஏஜ் ஈவெண்ட் அதெல்லாம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத கேட்டிங்கன்னால் டிசம்பர் பதினேழாம் தேதிலேருந்து நமக்கு ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வந்து போனால் இந்த தான் போக போகுது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஈவண்ட்டாக ஒரே ஈவெண்ட் காலன்டராக ஒரே ஃப்ரீ ரிவார்ட்ஸாக தரப் போகிறாங்க ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீக் டே வந்துன்னா வச்சிருக்காங்க ஒன்று வந்துனா இருபத்தஞ்சாம் தேதி இன்னொன்றுனா ஜனவரி ஒன்றாம் தேதி டிசம்பர் தேதி வந்து ஒரு பீக் டேவாவும் ஜனவரி தேதி வந்து ஒரு பீக் டேவாவும் வந்து பார்த்திங்கனா இவங்க வந்து அந்த ஈவெண்ட்டில் ஈவென்ட்ல வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மேலாப்பில் வந்து பண்ணிணா என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்கன்னு பார்த்தலாம் நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேல்பண்டிலும் மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னும் வந்து பண்ணா ஃப்ரீயாக தராங்க அப்புறம் மேட்ச் அண்ட் ஆஃப்டர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் வந்து போனால் ரெண்டு ஒரு ஒரு மேட்ச்சுக்கு நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு டோக்கன் தருவாங்க டெய்லியுமே ஸோ ப்ளே டில் த ரைசிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டுக்கான ஸ்கின் வந்து பண்ணால் ஒன்று தராங்க லெஜண்டரி பேட் ஸ்கின் அவர் லாகின் டில் த ரைசிங் டே அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணுறது மூலியமாக நான் ஒரு பராங் ஸ்கின் வந்து பண்ணால் தராங்க லெஜண்டரி ஐட்டம் தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யூனிடெட் அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி தராங்க அந்த டோக்கனை வச்சு வந்து பண்ணால் நம்ம அந்த பனி காலத்துலலாம் ஒரு தொப்பி போடுவாங்களே அந்த தொப்பி வந்து பண்ணால் நமக்கு ஃப்ரீயாக தராங்க அப்புறம் லோன் வால் ஃப்ரேங்கடு மூடுனா நமக்கு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஓப்பன் ஆகுது அது ப்ளே பண்ணுறது மூலியமாக வந்து ஒரு பனி பணியால் செஞ்சப்பட்ட செய்யப்பட்ட ஒரு மனிதன் அப்படி ஒன்று அது என்ன அப்படிங்கிற டோக்கனா இல்ல டெத் பாக்ஸா பேக் பேக்னு தெரியல அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க அப்புறம் த ரைசிங் டே அப்படின்னு போட்டுருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி த ரைசிங் டே அப்படின்னு போட்டு ஒரு பேக் பேக்கும் நமக்கு ஃப்ரீயா தராங்க அந்த பேக் பேக்கும் வேற லெவல இருக்கு அப்புறம் நியூ ஏஜ் இஸ் கம்மிங் அப்படின்னு போட்டு ஒரு டெத் பாக்ஸ் ஒன்று தராங்க அப்புறம் கவுண்டவுன் டவுன் டு நியூ ஏஜ் அப்படின்னு போட்டுருக்காங்க அதுல வந்து பண்ணா நமக்கு சப் போர்டும் கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டும் தராங்க அப்புறம் நியூ ஏஜ் டே லாகின் ஸோ ஒன்னாம் தேதி நம்ம லாகின் பண்றது மூலயமா நமக்கு ஃப்ரீயா பெட்டு வந்து பண்ணா தராங்க நியூவா ஒரு கரடி பெட் வர போது பார்த்தீங்களா பனிக்கரடி மாதிரி ஒரு பெட்டு அந்த பெட்னா நமக்கு ஃப்ரீயாக தராங்க கிட்டத்தட்ட வந்துன்னா நமக்கு கடைசியாக ஃபால்கோ பெட்டு தான் ஃப்ரீயாக தந்தாங்க அதுக்கப்புறம் எந்த பெட்டுமே ஃப்ரீயாக தரல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கரடி பெட்டு வந்து நமக்கு ஃப்ரீயாக தரப்போறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அப்புறம் மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் ராப் ஸோ நியூ இயர்க்கு நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஐம்பது மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் தருவாங்க அது மாதிரி வந்து பார்த்தினா இந்த வாட்டியும் ஃப்ராக்மெண்ட் தராங்க ஆனால் எவ்வளோ தராங்க அப்படிங்கறத வந்து அந்த கலண்டரில் காமிக்கல கேம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோவால் தர பெட்டுக்கான ஸ்கின் வந்துன்னா தராங்க அந்த ஸ்கின் வந்துன்னா வேற லெவலில் சர்ஜென்ரி ஸ்கின்னாக வந்து தான் தராங்க ஃப்ரீயாகவே அப்புறம் நியூ ஏஜஸ் ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம் சிக்ஸ்டி கன் ஸ்கின் டீம் கன் தான் ஒரு நல்ல ஒரு பவரோடு இருக்குது அது என்ன பவர் அப்படிங்கிறத நம்ம வந்துனா கடைசியில் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேனு ஸ்கின் தராங்க பேனு ஸ்கின்மே வேறு லெவலில் ஒரு பேனு ஸ்கின்னு அப்புறம் நியூ ஏஜஸ் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெத் பாக்ஸ் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க அது டெக் பாக்ஸாக இல்லை டோக்கனான்னு சரியாக தரல அதுக்கப்புறம் ப்ளே மோர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு வந்து போனா நமக்கு ஒரு டெத் பாக்ஸ் தராங்க இதுதான் டெத் பாக்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து டெத் பாக்ஸ் ஸோ இவ்வளோ இவ்வளோ ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வேணா நமக்கு இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து ஒரே ஈவெண்ட்டாக நியூ இயஜ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தராங்க இதுல என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க இப்போ என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க அப்படிங்கிறத ப்ரிவியூவாக பார்க்கலாம் நமக்கு ஃப்ரீயாக தர போகிற எல்லா ரிவார்ட்ஸுமே ப்ரிவியூவாக இப்போ வந்து பேக்ரவுண்டில் வீடியோ ஓடிட்டு இருக்கும் அது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயாக தர போகிற ஐட்டம்ஸ் தான் நமக்கான எம்ஸ் சிக்ஸ்டி கன் ஸ்கின் வந்து சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் மேகசின்னு பேனு ஸ்கின் லஜண்டரி ஸ்கின்னு மக்கள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து லாபியில் போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபோர்டு ஸ்கின்னு அப்புறம் பராங்கான ஸ்கின்னு லஜண்டரி ஸ்கின்னு தான் அதுவும் பார்க்குறதுக்கு தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த பண்டில் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீழில் கமான் பாக்ஸில் போடுவாங்க அப்புறம் இந்த மான்ஸ்ட் ட்ரக் ஸ்கின்னு இதுதான் வந்து டெத் பாக்ஸு டெத் பாக்ஸ் வேற லெவலில் சூப்பராக வந்துனா கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் பேக்கு நமக்கு ஃப்ரீயாக தர போகிற பேக் 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 இந்த பேக் பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுவிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பண்ணா ஒரு பேக் பேக்காக காமிச்சிருக்காங்க இந்த பேட்டு ஸ்கின் தான் நமக்கு தராங்க இதுவுமே வந்து ஒரு லெஜன்ரி பேட்டு தான் அப்புறம் இந்த க்ளோவால் தரப்பேட்டு ஸ்கின் தான் தராங்க அப்புறம் இந்த தலைக்கு போடுற இந்த இது கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது தராங்க ஸோ இந்த எல்லா ஃப்ரீ ரிவார்ட்ஸுமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது ஒரு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே